ப்ரோ கபடி தொடரோடு 47 நாள் ஆட்டத்தில் பெங்களூரு புல்ஸ் அணியை எதிர்கொண்டது தமிழ் தலைவாஸ் அணி. இந்த ஆட்டத்தில் அதிரடியாக களமிறங்கின தமிழ் தலைவாஸ் 28-45 என்ற புள்ளி கணக்கில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தமா 25 ரைட் பாயிண்ட்களையும் 15 டேக்கிள் பாயிண்ட்களையும் குவிச்சிருக்காங்க. இந்த அணியோட வீரரான நரேந்தர் 14 புள்ளிகளையும் அஜிங்கியா பவர் 11 புள்ளிகளையும் பெற்று அசத்தி இருக்காங்க. எதிர்த்து விளையாடின பெங்களூரு புல்ஸ் 22 ரைட் பாயிண்ட்களை எடுத்திருந்தாலும் 3 டேக்கிள் பாயிண்ட்களை மட்டுமே பெற்றிருப்பது அணியோட பின்னடைவுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணி புனேரி பல்தான் அணியை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் 24-34 என்ற புள்ளி கணக்கில் புனேரி பல்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தமாக 18 ரைட் பாயிண்ட்களையும் 13 டேக்கிள் பாயிண்ட்களையும் எடுத்திருக்காங்க. இந்த அணியோட வீரரான மோஹித் கோயத் 9 புள்ளிகளையும் முகமது ரேசா 7 புள்ளிகளையும் பெற்றது அணியோட வெற்றிக்கு பெரிதும் உதவி இருக்கு. எதிரணியில விளையாடின குஜராத் இந்த ஆட்டத்தில் 15 ரைட் பாயிண்ட்களையும் 9 டேக்கிள் பாயிண்ட்களையும் பெற்றிருந்தாலும் அணி வீரர்களோட ஆட்டம் பெரிய அளவுல கை கொடுக்காததே தோல்வியை தழுவ காரணமா அமைஞ்சிருக்கு. 48 நாள் ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது பெங்கால் வாரியர்ஸ். மற்றொரு ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.